வணக்கம் மகளே. உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவரான வாரன் பஃபட் நீங்களும் கோடீஸ்வரராக வாழ கூறும் சில வழிகள். நம்பர் ஒன், ஒரு சம்பாத்தியம் மட்டும் போதாது, இரண்டாவது வருமானம் வரும் வகையில் ஏதாவது ஏற்பாடு செய்து கொள் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய பணத்தை கொஞ்சமா சேமிச்சு நீங்க வந்து பேங்க்ல வந்து டெபாசிட்டா போட்டு வச்சீங்கன்னா அது மூலமா வந்து உங்களுக்கு வருமானம் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், நம்பிக்கையான நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்து நீ தொழில் பண்ணப்ப அதுல எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜான லாபத்தை எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான நபர்களாக இருந்தால் மட்டும் அவங்களை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இரண்டாவது வருமானத்துக்கு நீங்கள் ஒரு வழிவகை செய்யணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இல்லைனா நீங்கள் ஒரு பார்ட் டைமாவது வேறு ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நஷ்டமானாலும் மற்றொன்று வந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை வாங்கினால் விரைவிலேயே தேவையுள்ள அனைத்தையுமே நீங்கள் விற்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம், நம்ம வீட்டில் வந்து இந்தந்த பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து லிஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி வாங்க போகிறோமோ அதை மட்டுமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடும். அதை விட்டுட்டு கண்ணில் போகிற விஷயங்கள்லாம் இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் வாங்குகிறோம். தேவையில்லாத பொருளை வந்து இஎம்ஐ கொடுத்து வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம்னா அதுக்கு இஎம்ஐ கொடுக்கறது, இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம வீடே வந்து ஒரு கார்பேஜ் மாதிரி, ஒரு குப்பை மாதிரி ஆயிரும். தேவையில்லாத நிறைய பொருட்கள் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம தேவையுள்ள சில பொருட்களை விற்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும். அதனால தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா, சேமித்த பிறகு இருக்கக்கூடிய மீத பணத்தை வந்து நீங்கள் செலவு செய்ய வேணும். ஆனால் நீங்கள் செலவு செய்த பிறகு இருக்கக்கூடிய மீத பணத்தை சேமிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேமிக்கணும். இந்த இதில் இவ்வளோ பணம் போடணும், இந்த இதில் இவ்வளோ படணும், எல்ஐசியில் இவ்வளோ பணம் போடணும், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ பணம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சீட்டு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்ம வரக்கூடிய வருமானத்தில் சேமிப்புக்குன்னு இவ்வளோ அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சணும். நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அது போக அந்த மாதம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணுமே தவிர, நீங்கள் செலவு பண்ணிட்டு மீதம் வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நாலாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆற்றுடைய ஆழத்தை வந்து இரண்டு கால்களாலும் அளக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஆழத்தை பார்க்கும்போது ஒரு காலை விட்டு எவ்வளோ ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் இன்னொரு கால மூலமாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எந்திக்க முடியும். அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பணத்தை போட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மொத்தத்தையும் கொண்டு போய் நீங்கள் போட்டக்கூடாது. கொஞ்சமாக போட்டு அது வருதோ வரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பாக நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து முட்டைகளையுமே வந்து ஒரே கொடியில் வைக்காத, அதில் நஷ்டம் ஏற்பட்டாலும் மொத்தமும் உனக்கு இழக்கக்கூடிய நேரம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மைக்கு ஒரு விலை, நேர்மை வந்து ஒரு விலை மதிப்பற்றது, அது வந்து எல்லோரிடமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சி ஏமாந்துடாத. எல்லோரும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இதுதான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், மிக அவசியமான ஒன்று. எல்லோரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அந்த நேரத்துடைய மதிப்பை அவங்க சொல்லுவாங்க. ஒரு மில்லி செகண்டுடைய மதிப்பை ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வாங்கியவரை கேட்டால் தெரியும். ஒரு செகண்டின் மதிப்பை விபத்தில் உயிர் தப்பியவரை கேட்டால் தெரியும். ஒரு நிமிடத்தின் மதிப்பை தூக்கிலிடப்படும் கைதியை கேட்டால் தெரியும். ஒரு மணி நேரத்தின் மதிப்பை உயிர் காக்க போராடும் மருத்துவரை கேட்டால் தெரியும். ஒரு நாளின் மதிப்பை அன்று வேலை இல்லாத தினக்கூலி தொழிலாளர்களை கேட்டால் தெரியும். ஒரு வாரத்தின் மதிப்பை வார பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரை கேட்டால் தெரியும். ஒரு மாதத்தின் மதிப்பை குறைப்பிரசவமாகும் ஒரு தாயை கேட்டால் தெரியும். ஒரு வருடத்தின் மதிப்பை தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவனை கேட்டால் தெரியும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்று புரிந்து கொள். இந்த விடுவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.